Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இதிலே வந்து உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் இருக்குது, அதாவது ஃபிசிஷியனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. ஸோ ஃபிசிஷியன் மீன்ஸ் வந்து டாக்டர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம், டாக்டர்ஸ், சீனியர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது டாக்டருக்கு வந்து நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதா வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துகிட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து சீனியர் டாக்டர்ஸ் வந்து விசிட் பண்ண முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கினா கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டு தான் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் போகிறப்ப அவங்கக்கிட்ட செக் பண்ணும்போது, அவங்க வந்து உங்களோட ஹெல்த்தோட ரெக்கார்ட், அதாவது வந்து என்ன உங்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிசீஸ் இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற உங்களோட சிம்டம்ஸ் வச்சு அவங்க தான் வந்து என்னென்ன டிசீஸுங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. உங்களை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸாமின் பண்ணுறதே ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் தான் உங்களை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, அதாவது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து சீனியர் டாக்டருக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ சீனியர் டாக்டர் வந்து அவங்க ஃபிசிஷியனோட நோட்ஸை வச்சு தான் உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு தான். இப்போ இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அவங்க ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், நியூரலஜியில் ஒர்க் பண்ணலாம், பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து மெடிசன் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த எக்ஸ்ரே டயக்னோஸ் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிசிஷியன் வந்து கண்டிப்பாக வந்து டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அவங்களோட சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பெர் இயருக்கு வந்து 2 lakhs வருது, சரிங்களா? 2 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பெர் மந்த் வந்து ஸ்டார்டிங் 20,000லேருந்து எல்லா பக்கம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து மினிமம் சேலரி தான் 20,000 சொல்லியிருக்கேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து ஹாஸ்பிட்டல் சைட் பொறுத்து. சில எம்என்சி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 30லேருந்து உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் டியூரேஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து 6 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். இது வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்து, சில ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும், சில ஹாஸ்பிட்டல் வந்து 1 இயர்ஸ் இருக்கும் இன்டர்ன்ஷிப், ஓகேங்களா? அதாவது இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக முடித்தா வந்து உங்களுக்கு அதே ஹாஸ்பிட்டலே, உங்களுக்கு நீங்கள் படிக்கிற காலேஜோட ஹாஸ்பிட்டல்லே வந்து ஜாப் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் இருக்குது, கம்பெனிஸில் போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேரமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஃபேரமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெடிசன்ஸ் கம்பெனிஸ், அதில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மேக்ஸ்னு கம்பெனிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டீஸ்னு ஒரு கம்பெனிஸ் இருக்குது, ரேன்பாக்ஸி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிசினல் வந்து கம்பெனிஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லை வந்து கிளினிக்கல் சைட், அதாவது ஹாஸ்பிட்டல் சைட் அதே மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு தருவாங்கன்னா, ஃபிசிஷியனுக்கு தான் தருவாங்க. ஃபிசிஷியன் அப்படிங்கிற வங்க பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸில், ஓகேங்களா? ஒரு ஆப்ரேஷன்ஸில் நடக்கும்போது நீங்கள் அசிஸ்டன்ஸாக, அதாவது அசிஸ்டன்ட் சர்ஜன் கூட நீங்கள் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் டயட்டிஷியனாக போகலாம், அதாவது ஒருத்தருக்கு வந்து டயட் சார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை வந்து ஃபேமிலி ஹெல்த் கேர் கவுன்சிலர் அந்த மாதிரி, அதாவது ஒரு பேஷண்ட்க்கு கவுன்சிலிங் கூட நீங்கள் கொடுக்கலாம். என்னென்ன மாதிரியான, அதாவது ஃபேமிலி கவுன்சிலிங் கூட நீங்கள் கொடுக்கலாம், மெடிக்கல் கவுன்சிலிங் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக் சேஃப்டி அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேரமெடிக்கல் கம்பெனிஸில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷனில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இல்லை நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப்னா தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். 60% வந்து மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இதுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படிக்கிற காலேஜஸ் அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸ் வந்து அப்ரூவ்ட் பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி காலேஜஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சம் ஆஃப் த காலேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் எம்ஜே எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இப்போ பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறத விட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபை பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.